ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸோட குரூப் ஒன் 5 இயர்ஸ் கொஸ்டின்ஸ் நம்ம வந்து அனலைஸ் பண்ண போகிறோம். ஏன் இந்த அனலைசஸ், எதுக்காக இதை பண்ணணும், ஜென்ரலாக சிலபஸில் கொடுத்துருக்குற சப்ஜெக்ட்ஸ் வந்து அப்படியே வந்து படிச்சுட்டு போகலாமே, ஏன் இதை வந்து பண்ணிட்டு படிக்கணும் அப்படின்னு பார்த்தோன்னா, நம்ம ஏற்கனவே ஜென்ரலாக குரூப் ஒன் எக்ஸாம் டீட்டெயில்ஸில் சொல்லும் போதே சிலபஸ் பற்றி, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பற்றி எல்லாமே வந்து சொல்லுவோம். ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப் பார்த்துட்டு அதுக்கப்புறம் படிங்கன்னு சொல்லியிருந்தேன். ஸோ ஆல்ரெடி அந்த வீடியோ பார்க்காதவங்க பார்த்துருங்க. அந்த எக்ஸாம் சம்மந்தமான பேசிக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம வந்து சொல்லியிருப்போம். லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் இருக்குது. ஸோ ஏன் இந்த அனாலிசிஸ், ஃபர்ஸ்ட்டு வந்து என்ன பார்த்திங்கன்னா, நமக்கு கிட்டத்தட்ட வந்து ஒரு 10 சப்ஜெக்ட்ஸ் கிட்டே இருக்குது. ஸோ இந்த 10 சப்ஜெக்ட்ஸையும் ஈக்குவலாக அப்படியே சிலபஸ் 100% உங்களால் கம்ப்ளீட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால், எவ்வளோதான் நம்ம வந்து ட்ரை பண்ணாலும் அதில் வந்து ஒரு லிமிட் தான் நம்மளால் முடிக்க முடியும், அது போதுமானது. ஸோ அந்த லிமிட் என்ன, எதை வந்து படிக்கணும், எதை வந்து கம்மியாக படிக்கணும், எந்த சப்ஜெக்ட்ஸ்க்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் தரணும், எந்த டாபிக்ஸை அதிகமாக வந்து முக்கியத்துவம் கொடுத்து படிக்கணும், அதெல்லாம் நம்ம வந்து நார்மலாக அந்த அனாலிசிஸ் வந்து நமக்கு கிடைக்காது. ஸோ இந்த மாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் வச்சு அனலைஸ் பண்ணால் மட்டும்தான் கிடைக்கும். ஸோ இதுதான் ஜென்ரலாகவே வந்து ஒரு குறுக்கு பாதை அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஒருத்தவங்க வந்து பார்த்தா அப்படியே உட்காந்து எல்லாத்தையுமே படிப்பாங்க. ஈவன் இப்போ நீங்கள் ஒரு டெஸ்ட் பேட்சே ஏதாவது ஒன்று போட்டிருக்கீங்க, ஒரு 2-3 நாளைக்கு ஒரு டெஸ்ட்டு கொடுத்துருக்காங்க வச்சுக்கோங்க, அப்போ வந்து நீங்கள் எல்லாத்தையுமே உட்காந்து படிக்கணும்னு நினைப்பீங்க, சூப்பராக போய் எழுதணும்னு நினைப்பீங்க, ஆனால் வந்து முடியவே முடியாது. அதில் வந்து ஒரு 5-6 டாபிக் கொடுத்துருக்காங்கன்னா, எந்த டாபிக் ரொம்ப முக்கியம், எந்த சப்ஜெக்ட்ஸ்க்கு அதிக முக்கியத்துவம் தரணும், எந்த சப்ஜெக்டில் அதிக க்வெஸ்சன் கேட்குறாங்க, அதை நம்ம ஃபோக்கஸ் பண்ணி, அது எந்த டாபிக் அதிக க்வெஸ்சன் கேட்குறோம் அந்த டாப்பிக்கே ஃபோக்கஸ் பண்ணி நீங்கள் படிச்சுட்டு போனீங்கன்னா, அந்த டெஸ்ட் பேட்ச் இதுலேயே நீங்கள் நல்லா ஸ்கோர் பண்ணுவீங்க. அது மட்டும் இல்லாமல் ஓவரால் எக்ஸாம்லேயே நல்லா ஸ்கோர் பண்ணுவீங்க. நிறைய பேர் வந்து ஐயோ இந்த டெஸ்ட் பேட்ச் எதுவும் நம்மளால் முடிக்க முடியலன்னு சொல்லிட்டு உடனே வந்து ஸ்கிப் பண்ணிட்டு நானாகவே படிப்பேன் அப்படின்னு ஒரு பிளான் போடுவாங்க, திடீர்னு வேறு ஒரு பேட்ச் சேருவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் நம்ம வந்து வேறு வேறனே இது பண்ணுறதோட ஒரு பேட்சாக இருந்துக்கிட்டு எதை வந்து எந்த சப்ஜெக்ட்ஸ் ஃபர்ஸ்ட் வந்து எந்த சப்ஜெக்டை வந்து அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுன்றது நமக்கு வந்து தெரியணும். சப்ஜெக்டை சூஸ் பண்ணதுக்கப்புறம் எந்த டாபிக்ஸ், ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேயும் வந்து பார்த்தா குறைஞ்சது ஒரு 10-15 டாபிக் கிட்டே இருக்கும். அந்த 10-15 டாபிக்கில் ஏதாவது 5 தான் வெரி வெரி இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். அடுத்து ஒரு 3-4 வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு மீடியம். அதுக்கடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 டாபிக்ஸ் கிட்ட ரொம்ப லோவாக தான் கேட்பாங்க, அதுலேருந்து க்வெஸ்சன் கேட்டால் தான் கேட்பாங்க. ஸோ நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய ஏரியா வந்து பார்த்திங்கன்னா அந்த சப்ஜெக்ட்ஸில் வந்து இதாக தான் இருக்கும். ஸோ மேக்ஸிமம் உங்களுக்கு ஒரு 10 சப்ஜெக்ட் இருக்குன்னா அதில் ஒரு 6-7 சப்ஜெக்ட் தான் அதிக ஃபோக்கஸ் கொடுக்க வேண்டிய சப்ஜெக்ட். அந்த சப்ஜெக்டில் இந்த ஒரு 7-8 டாபிக், அதுக்காக மீதியை தான் படிக்க வேணாம் நான் சொல்கிறேனா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாகவே கிடையாது. மீதி சப்ஜெக்ட்ஸை நீங்கள் வந்து கண்டிப்பாக படித்து தான் ஆகணும். அதாவது 10 சப்ஜெக்டில் மீதி ஒரு 3 சப்ஜெக்ட், அதில் வந்து அதில் இருக்கிற டாபிக்ஸில் ஒரு 10 டாபிக் இருக்குன்னா அதில் ஒரு 4-5 டாபிக் எது ரொம்ப க்வெஸ்சன் காயின் பண்ணாலோ, அந்த 1 or 2 க்வெஸ்சன்ஸ் வரும் பாருங்கள், ஸோ அது என்னென்ன அப்படின்னு நம்ம வந்து படிச்சுக்கணும். ஸோ அதுக்கு இந்த அனாலிசிஸ் வந்து ரொம்ப முக்கியம். இதில் வந்து பார்த்திங்கன்னா 15, 17, 19, 21 and 22 மொத்தமாக வந்து 5 இயர்ஸ்க்கு வந்து நம்ம வந்து எடுத்திருக்கோம். இதில் வந்து ஜென்ரலாக இப்போ 2024 ஜூலையில் வந்து எக்ஸாம் வந்து நடக்க போகுது. ஸோ அதுக்கான எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஒவ்வொரு டாப்பிக்லேருந்து எவ்வளோ கேட்கலாம், ஸோ எந்த சப்ஜெக்ட்ஸ் அதிக ப்ரியாரிட்டி தரணும், இதை முடித்ததுக்கப்புறம் நான் இன்னொரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணுவேன். அந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா இம்பார்ட்டண்ட்டான டாபிக்ஸ் எது எது சப்ஜெக்ட் வைஸ் வந்து சொல்லுவேன். ஸோ அதை நீங்கள் அதிக ஃபோக்கஸ் பண்ணி படிக்கணும். ஸோ நமக்கு வந்து ஜென்ரலாக தெரியும், நான் ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் வீடியோலே குரூப் 1 பற்றி சொல்லும் போதே சொல்லியிருந்தேன், ப்ரிலிம்ஸில் வந்து 200 க்வெஸ்சன்ஸ் கேட்பாங்க, அதில் 175 வந்து பார்த்திங்கன்னா ஜிஎஸ், ரிமைனிங் 25 வந்து பார்த்திங்கன்னா ஆப்டிடியூட். ஸோ இந்த ஆப்டிடியூடு வந்து யாரெல்லாம் ஸ்ட்ராங்காக இருக்காங்களோ அவங்கெல்லாம் வந்து ப்ரிலிம்ஸ் வந்து ஓரளவுக்கு நல்லாவே வந்து கிளியர் பண்ணிருவாங்க. முன்னாடி தான் வந்து பார்த்திங்கன்னா 50 ஆப்டிடியூடு இருக்கும், ரொம்ப சகஜமாக கிளியர் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஓரளவுக்கு ஆப்டிடியூட் தெரியாதவங்களுக்கு இந்த எக்ஸாம் டஃப்பாக இருக்குன்றதுனால ஆப்டிடியூட் வந்து குறைச்சிட்டாங்க. ஸோ இந்த இயரில் தான் வந்து பார்த்திங்கன்னா 2019 வரைக்கும் ஒரு 50 க்வெஸ்சன்ஸ் கிட்டே இருந்தது, அதுக்கப்புறம் ஒரு 25 க்வெஸ்சனாக மாற்றிட்டாங்க.
ஸோ 25 க்வெஸ்சன்ஸ் நீங்கள் அதிக ஃபோக்கஸ் தர வேண்டியது ஃபர்ஸ்ட் ஆப்டிடியூட் தான். அதுக்காக ஆப்டிடியூடே வந்து ஒரு நாளைக்கு 4-5 மணி நேரம் படிக்கணுமா கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. கண்டிப்பாக ஆப்டிடியூட் அண்டு கரண்ட் அஃபேர்ஸ் இது வந்து டெய்லி ஒரு 1 or 2 hours வந்து உங்களோட ப்ரிப்ரேஷன் இருக்கும். கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு லோவாக தான் வந்து கேட்குறாங்க. அதாவது இப்போ போன வருஷம் தான் பார்த்திங்கன்னா ஒரு 15-11 இந்த மாதிரி ஒரு டைப் க்வெஸ்சன்ஸ் தான் வந்து கேட்குறாங்க. ஆனால் வந்து நீங்கள் வந்து கரண்ட் அஃபேர்ஸும் ஆப்டிடியூடும் டெய்லியுமே வந்து படிச்சுக்கிட்டே இருக்கணும். ஸோ டெய்லி 1 hour வந்து படிக்க வேண்டிய சப்ஜெக்ட் எதுவும் பார்த்திங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் அண்ட் ஆப்டிடியூட். ஸோ இதில் இருந்து மட்டுமே நீங்கள் ஆவரேஜாக வந்து ஆப்டிடியூட் ஒரு 20 கரண்ட் அஃபேர்ஸ் ஒரு 10 போடுற ஆளாக இருந்தால் ஒரு 30 கிட்ட க்வெஸ்சன்ஸ் வந்து இதில் மட்டுமே அடிச்சிடலாம். நம்ம இங்கே வந்து ஒரு எஸ்டிமேட் போட்டுக்குவோம். ஆப்டிடியூட் அண்டு கரண்ட் அஃபேர்ஸில் ஒரு 30 வந்து நீங்கள் வந்து கரெக்ட் ஆகிடுறீங்க. அதுக்கு அடுத்தது நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய சப்ஜெக்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா யூனிட் 8, அதாவது ஹிஸ்ட்ரி அண்டு கல்ச்சர் ஆஃப் தமிழ்நாடு, தமிழ்நாடை பற்றி. ஸோ கிட்டத்தட்ட இந்த இயரில் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த சப்ஜெக்ட்லேருந்து க்வெஸ்சன்ஸே வந்து கேட்கல. லாஸ்ட் ஒரு 2 years தான் இப்படி ஒரு சிலபஸ் ஒரு சப்ஜெக்ட்ன்றதே ஆட் பண்ணாங்க. யூனிட் 8, யூனிட் 9 இது வந்து கல்ச்சர் ஆஃப் தமிழ்நாடு, இது வந்து தமிழ்நாட்டோட அட்மினிஸ்ட்ரேஷன். ஆனால் நமக்கு வந்து ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சர் ஆஃப் தமிழ்நாட்டிலேருந்து அதிக க்வெஸ்சன் கேட்குறாங்க. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 34-28 இந்த மாதிரி கேட்குறோம். ஸோ குறைஞ்சது ஒரு 29-32 க்வெஸ்சன்ஸ் வரைக்கும் நம்ம இதில் வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ கிட்டத்தட்ட பாருங்கள் உங்கள் இதில் வந்து இந்த கரண்ட் அஃபேர்ஸ் அண்ட் ஆப்டிடியூட் ரெண்டு இதையும் படித்து எடுக்கிற ஸ்கோரை ஒரே சப்ஜெக்ட் அதுலேயும் இதில் வந்து மொத்தமாகவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6-7 டாபிக் தான் இருக்குது. ஸோ இதை தான் நீங்கள் வந்து செகண்டாக ப்ரியாரிட்டி கொடுத்து படிக்க வேண்டிய சப்ஜெக்ட். ஸோ யூனிட் 8ல 32 க்வெஸ்சன்ஸ் கிட்டே நம்ம எதிர்பார்க்கலாம்னு சொல்லியிருக்கோம். ஸோ நீங்கள் ஒரு 25 அடிக்கிறீங்க வச்சுக்கோங்க. அது யூனிட் 8 இந்த சப்ஜெக்ட் தான் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே ரொம்ப நல்லா படிச்சிருப்பாங்க. அதில் வந்து குறைஞ்சது ஒரு 30 க்வெஸ்சன்ஸ் கேட்குறாங்கன்னா 20 க்வெஸ்சன்ஸ் வந்து கண்டிப்பாக ரொம்ப ஈஸியாக இருக்கும், ஓரளவுக்கு நார்மலாக படித்தவங்களும் அட்டன் பண்ணுற மாதிரி. அதுக்கப்புறம் 5 க்வெஸ்சன்ஸ் இன்னும் கொஞ்சம் பெட்டராக படித்தவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் இன்னும் ஒரு 5 க்வெஸ்சன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா படிச்சிருப்பாங்க, அதாவது சில விஷயத்த தேடி தேடி படிச்சிருப்பாங்க. அவங்களுக்கு அது இல்லாமல் டெஸ்ட் பேட்சில் ஏதாவது தப்பானா ப்ரீவியஸ் இயர் க்வெஸ்சன் அனலைஸ் பண்ணி அவங்களுக்கு தான் அந்த ஒரு 5 க்வெஸ்சன் கரெக்டாக ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ஒரு 25 க்வெஸ்சன்ஸ் எடுக்கன்னா ஓரளவுக்கு நார்மலாக படிக்கிறவங்க அளவுக்கும் படிக்கணும், மீடியமாக படிக்கிறவங்க அளவுக்கும் படிக்கணும். ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியாக படிச்சிங்கன்னா 30 க்வெஸ்சன்ஸ் வந்து கரெக்டாகலாம். ஸோ யூனிட் 8 பார்த்தாச்சு. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா தேர்டு வந்து பாலிட்டி. ஸோ பாலிட்டி ஜென்ரலாகவே எல்லாருமே நல்லா படிச்சிருப்பாங்க. ஸோ இதில் வந்து பாருங்கள் ஒரு 25 எபோ தான் எல்லா வருஷமும் கேட்டிருக்காங்க. ஸோ இதுலேருந்து ஒரு 27-28 வந்து கேட்குறாங்க. ஸோ தேர்ட் ப்ரியாரிட்டி சப்ஜெக்ட் வந்து பார்த்திங்கன்னா பாலிட்டிக்கு தான் நம்ம வந்து தரணும். ஸோ இதில் வந்து 27-28 நார்மலாக நீங்கள் வந்து ஒரு 22 வரைக்கும் அடிக்கிறீங்க வச்சுக்கோங்க. இதுவும் அதே தான், நார்மல் ப்ளஸ் மீடியமாக நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா 22 வரைக்கும் அடிக்கலாம். ரிமைனிங் ஒரு 5-6 க்வெஸ்சன்ஸ் கரெக்டாகனா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா படிக்கணும். அதுக்காக எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக கரெக்ட் ஆகிடலாம். ஒரு 28 கேட்குறாங்கன்னா 28 இல்லை ஒரு 26 அளவுக்காக தான் ஆகுனா கொஞ்சம் எக்ஸ்ட்ராடினரியாக நீங்கள் வந்து படிச்சு தான் ஆகணும். அது ஒன்றுமே இல்லை, அந்த எக்ஸ்ட்ராடினரி கேட்டகரியில் என்ன படிப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டெஸ்ட் பேட்ச் அட்டன் பண்ணாங்கன்னா அதில் வந்து ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருப்பாங்க, அந்த மிஸ்டேக்ஸ் என்னன்னு கரெக்ட் பண்ணி அதை வந்து அவங்க நோட்டில் நோட் பண்ணி வச்சுப்பாங்க. செகண்டாக வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து டிஎன்பிஎஸ்சியோட ப்ரீவியஸ் இயர் க்வெஸ்சன்ஸை நிறையா சால்வ் பண்ணுவாங்க. வெறும் க்வெஸ்சன் அண்ட் ஆன்சரை பார்த்துட்டு போகிறதுல அதனோட எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டு அவங்க நோட்டில் வந்து இது எல்லாத்தையுமே நோட்டில் வந்து நோட் பண்ணி வைப்பாங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். டாபிக் வைஸ் நோட்டில் வந்து நீங்கள் ஒரு சின்ன நோட்ஸ் எடுத்து வச்சுட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்த வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கிட்டே வரணும். இதுதான் அந்த எக்ஸ்ட்ராடினரியாக படிக்கிறவங்களுக்கான குவாலிஃபிகேஷன். ஸோ இந்த கேட்டகரியில் நீங்களும் வந்தீங்கன்னா ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேயும் இன்னொரு 3-4 mark அதிகமாக வரும். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இம்பார்ட்டன்ஸ் தர வேண்டிய சப்ஜெக்ட் வந்து ஜியாகிரஃபி. ஸோ இதுலேயும் வந்து ஓரளவுக்கு இப்போ லாஸ்ட்டாக ஒரு 3 வருஷம் வந்து பார்த்திங்கன்னா 20 க்வெஸ்சனுக்கு மேலே கேட்குறாங்க. ஸோ ஒரு 23-25 க்வெஸ்சன் வரைக்கும் நம்ம வந்து எதிர்பார்க்கலாம்.
ஸோ நீங்கள் வந்து நார்மலாக ஒரு 20 கிட்ட அடிக்கிறீங்க வச்சுக்கோங்க. ஸோ இதுதான் ஓரளவுக்கு நீங்கள் படித்தாலே இந்த இந்த இதுக்குள்ளே வந்துடலாம். ஸோ ஒரு 20 க்வெஸ்சன் கிட்ட நீங்கள் கரெக்டாக வரீங்க. ஸோ இந்த ஒவ்வொரு சப்ஜெக்ட்லையுமே நீங்கள் எதாவது படிக்கணும், எதாவது ஓரளவுக்கு படித்தா போதும். இந்த சப்ஜெக்ட்ஸில் தான் நீங்கள் கண்டிப்பாக எல்லா டாபிக்ஸும் படிக்கணும். அதில் எந்த டாபிக்ஸ்க்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் தரணும், எதுக்கு ஓரளவுக்கு மைல்டாக தந்தால் போதும், அந்த மாதிரி இதை தான் நான் வந்து அடுத்த வீடியோவில் தான் சொல்கிறேன். அடுத்ததான் நீங்கள் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டிய சப்ஜெக்ட் வந்து எக்கனாமிக்ஸ். ஸோ எக்கனாமிக்ஸ் வந்து பாருங்கள், இதுவும் வந்து கிட்டத்தட்ட லாஸ்ட் ஒரு 3 இயர்ஸ் 20 க்வெஸ்சன்ஸ்க்கு மேலே தான் கேட்குறாங்க. ஸோ இதுவும் நார்மலாக நீங்கள் படிச்சிங்கன்னா ஒரு 18 க்வெஸ்சன் வரைக்கும் நீங்கள் வந்து அடிக்கலாம். ஸோ இந்த ஒரு 5 சப்ஜெக்ட்ஸ் மட்டுமே எவ்வளோ ஸ்கோர் வருதுன்னு பார்ப்போமா. 30, 55, 75, 79, 99, 109, 119, 117 க்வெஸ்சன்ஸ் வந்து இந்த ஒரு சப்ஜெக்ட்ஸ்லாம் மட்டுமே வந்து உங்களுக்கு வந்து கிடச்சிருது. ஸோ இந்த ஒரு 6 சப்ஜெக்ட்ஸை நீங்கள் படிக்கிறது மூலமாகவே ரிமைனிங் அடுத்ததான் நம்ம வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டிய சப்ஜெக்ட் வந்து இந்தியன் நேஷ்னல் மூமெண்ட். ஸோ இந்தியன் நேஷ்னல் மூமெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு 15 எபோ வந்து கேட்டிருக்காங்க. லாஸ்ட் இயர் 16 கிட்டே கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு வந்து நான் ஒரு 22 வரைக்கும் இந்த இயர் வந்து எதிர்பார்க்குறேன். ஸோ இந்தியன் நேஷ்னல் மூமெண்ட் இதில் வந்து ஒரு 18 க்வெஸ்சன் கேட்குறாங்க வச்சுக்கோங்க. ரொம்பவே ஈஸியான சப்ஜெக்ட்டும் கூட இது, அண்ட் இன்ட்ரெஸ்டிங்கான சப்ஜெக்ட்டும் கூட. ஸோ இதெல்லாம் கண்டிப்பாக நம்ம படிக்கிற லிஸ்ட்டில் வந்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் 7வதாக வந்து பார்த்திங்கன்னா சயின்ஸு. ஸோ சயின்ஸ்லேயும் ஓரளவுக்கு 17, 18 இந்த ரேஞ்சில் வந்து கேட்குறாங்க. நம்ப முடியாது, முன்னாடி தான் சயின்ஸில் ரொம்ப அதிகமாக கேட்பாங்க, இப்போ வந்து ஓரளவுக்கு குறைச்சிட்டாங்க. ஸோ அதனால் நமக்கு வந்து 7th ப்ரியாரிட்டி சப்ஜெக்டாக இது வந்து இருக்குது. ஓரளவுக்கு குரூப் 1க்கு ஒரு 140 கிட்ட அடிச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து கிளியர் பண்ணிடலாம் ப்ரிலிம்ஸு. ஸோ இது மட்டுமே பாருங்கள், 33. ஸோ எவ்வளோ வருது, இதுவே 150. ஸோ ஓரளவுக்கு வந்து இந்த ஒரு 8 சப்ஜெக்ட்ஸ் நீங்கள் நல்லா படித்தாலே போதும், இந்த எக்ஸாம்ஸை வந்து நார்மலாகவே வந்து நீங்கள் வந்து கிளியர் பண்ணிடலாம். அதுக்கடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சர் ஆஃப் இந்தியா யூனிட் 9, இதுக்கெல்லாம் நீங்கள் வந்து இம்பார்ட்டன்ஸ் தர வேண்டியதாக இருக்கும். ஸோ இந்த சப்ஜெக்ட்ஸை வந்து அதிகமாக வந்து ஃபர்ஸ்ட்டு இதில் வந்து நீங்கள் ப்ரியாரிட்டி பண்ணி இதில் ஓரளவுக்கு எல்லா இதையுமே நல்லா படிச்சுக்கணும். அதுக்கப்புறம் இந்த சப்ஜெக்ட்ஸை ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 3rd வந்து யூனிட் 9 ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சர் ஆஃப் இந்தியா, அந்த சப்ஜெக்ட்ஸை வந்து நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ இப்படி தான் பண்ணால் ஓரளவுக்கு வந்து நமக்கு இந்த எக்ஸாம்ஸ் ப்ராசஸ்ன்றது ஈஸியாக இருக்கும், கொஞ்சம் மற்றவங்களோட நம்ம டிஃப்ரெண்ட்டாக போவோம். அண்டு ஓரளவுக்கு நீங்கள் ஏதோ ஒரு டெஸ்ட் பேட்ச் போட்டுருந்தாலும் அதை கரெக்டாக கொண்டு போக முடியும். இப்போ டெஸ்ட் பேட்ச்லேயே வந்து உங்களுக்கு 2 சப்ஜெக்ட் தராங்க வச்சுக்கோங்க, ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சர் ஆஃப் இந்தியா, இல்லை பாலிட்டிலே ஒரு 4 டாபிக் தராங்கன்னா அதில் எந்த டாபிக்ஸ்க்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் தரலாம், எது கம்மியாக தரலாம், அந்த இதை தான் நமக்கு வந்து தெரியணும். ஸோ இதில் இதுக்காக தான் இந்த அனலைசஸ்ன்றது. இதை வந்து நீங்கள் வந்து கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க, கண்டிப்பாக இதை வந்து விளையாட்டாக எடுத்துக்காதீங்க. கண்டிப்பாகவே வந்து ஒருத்தவங்க மேப்போட போகிறதுக்கும் மேப் இல்லாமல் போகிறதுக்குமே வித்தியாசம் இருக்குது. இவங்க எவ்வளோ சீக்கிரம் ஒரு இடத்த அடைவாங்க, இவங்க எவ்வளோ சீக்கிரம் ஒரு இடத்த அடைவாங்கன்னு நமக்கு வந்து தெரியும். ஸோ எங்கே போகிறோம், எதுக்காக போகிறோன்றதுலாம் ரொம்ப ரொம்ப கிளியராக இருக்கணும். எங்கே போகிறோன்றதுக்கான ரூட்டு தான் இது. இதை வந்து கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. நான் டெஸ்ட் பேட்ச் பற்றி அனௌன்ஸ்மெண்ட் தரேன்னு சொல்லியிருந்தேன். கிட்டத்தட்ட ஒரு 15-20 தேதிக்கிட்ட நான் அனௌன்ஸ்மெண்ட் வந்து தரேன். ஸ்கெடியூல் எல்லாமே வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக வந்து இந்த எக்ஸாம்ஸை வந்து முடிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பிளான் வந்து நான் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஸ்டாண்டர்டான க்வெஸ்சன்ஸும் வந்து ரெடி ஆகிக்கிட்டு இருக்குது. ஸோ இதான் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் நிறைய பார்க்க வேண்டியது இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா சிலபஸ் பற்றி பார்க்க வேண்டியது இருக்குது. அதுக்கப்புறம் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் வந்து பார்க்க வேண்டியது இருக்குது. இன்னும் வேறு ஏதாவது ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து அதை பற்றி பார்க்க வேண்டியது இருக்குது. அப்புறம் சப்ஜெக்ட் வைஸ் எப்படி வந்து நல்ல ஸ்கோர் எடுக்கலாம், இதை பற்றி தான் பார்க்க வேண்டியது இருக்குது. அடுத்தடுத்த வீடியோவில் வந்து பார்ப்போம். ஸோ நல்லா படிங்க. தேங்க்யூ.